எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வர்ணலதா வ்ளாக். நான் ஸ்வர்ணா. இப்போ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பரிசி வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக், யார் வேணால் சாப்பிட்லாம், எந்த வயசில் இருக்கவங்க வேணாலும் சாப்பிட்லாம். இந்த சிகப்பரிசி நார்மலாக எல்லா கடையிலையுமே இருக்கும். நிறைய பேருக்கு இப்படி ஒரு அரிசி இருக்குது அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் போனால் ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க, நம்ம நிறையா பார்க்க முடியும். இதை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இந்த சிகப்பரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து குறையும். இந்த சிகப்பரிசியில் விட்டமின் பி, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், செலனியம் அப்புறம் நார் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் பெருங்குடல் புற்றுநோய் வராமல் இது தடுக்கும். இந்த சிகப்பரிசி நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதனால் சுகர் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை சாப்பிட்லாம். இந்த அரிசியில் மெக்னீஷியத்தோட அளவு அதிகமாக இருக்கிறனால ஆஸ்துமா இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இது ஆஸ்துமாவையும் குறைக்கும். இது ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்கும். அதனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் தைரியமாக சாப்பிட்லாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த அரிசியை நம்ம அரைச்சி இட்லி மாவு, இடியாப்பம் அப்புறம் புட்டெல்லாம் செய்யும் போது நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் இந்த அரிசியை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி 1 கிலோ 80 ரூபா வரும். ஸோ நம்ம ஒருவேளை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா 1/4 கிலோ போதும். அதிலேயே 6 பேர் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு அரிசி கொட்டினதுக்கப்புறம் அதில் நிறைய உமியெலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடணும். அரிசியில் இருக்க உமியெலாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் டேப் வாட்டரில் நல்ல ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ண போகிறோம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம ஈவினிங் செய்ய போகிறோன்னா மார்னிங்கே நம்ம எல்லாமே வாஷ் பண்ணி அழகாக ஊற வச்சிடணும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது இது ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வேக வைக்கும் போது சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ அரிசி ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தாலே தெரியும் அரிசி எவ்வளோ அழகாக ஊறி இருக்குன்னு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியெலாம் இருத்துட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோன்னா அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். நார்மலாக பாத்திரத்தில் போட்டு அப்படியே வேக வச்சோன்னா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம குக்கரில் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். 1/4 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கிறேன். அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரிசியை நல்லா ஊற வச்சிட்டோம். அதனால் 1 டம்ளர் கரெக்டாக இருக்கும். குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 விசில் வரத்துக்கு கண்டிப்பாக 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இதுவே நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வச்சு வேக வச்சா 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ எது பெட்டர்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ அரிசிக்கு மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி அரிசி எந்தளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றினால பாருங்கள் கரெக்டாக வெந்திருக்கு, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லை. இதுதான் கரெக்டான பதம். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றுற மாதிரி ஆயிரும், அப்புறம் அரிசியில் இருக்க சத்தெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு பெரிய கப்பால் 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம், அதனால் நார்மல் சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெள்ளத்தை பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 முடி தேங்காய் துருவி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேறு ஒரு சர்விங் பவுலில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த ரெசிபியை செய்கிறது ரொம்ப ஈஸி. 3 சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வயசானவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வேற யார் வேணால் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.